தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்போடு இணைக்கப்பட்ட சங்கமான ஆம்பூர் வணிக சங்கமும் திருப்பத்தூர் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்புடைய மாவட்டத்துடைய நிர்வாகிகளும் மிக சிறப்பாக மிக அற்புதமாக பொங்கல் விழா அதோடு மத நல்லிணக்க விழா உயிரோட்டமான ஒரு நிகழ்ச்சியாக ஆயிரக்கணக்கான மக்களை திரட்டி நடத்தியிருக்கிறார்கள். இது நோக்கம், இது ஜனநாயக நாடு, உலகத்திலே அதிக ஜனத்தொகை கொண்ட நாடு, எங்களை மதத்தாலும் இனத்தாலும் மொழியாலும் யாரும் பிரிக்க முடியாது என்பதை உதாரணமாக இந்த மத நல்லிணக்க கூட்டம் மிக சிறப்பாக நடந்திருக்கிறது. அதே வேளையிலே நாடு தழுவிய அளவில் இன்று வணிகம் என்பது கார்பரேட் கம்பெனிகள் ஆன்லைன் வர்த்தகம் எங்களை பறித்து கொண்டிருக்கிறது. வணிகத்தை பாதுகாப்பதற்கு மத்திய அரசு மாநில அரசு சிறப்பு சட்டம் நிறைவேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் கட்டமாக ஆட்சியாளர்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை வருகின்ற 41வது தமிழ்நாடு வணிக சங்க பேரவை மாநாடு என்பது வெறும் முழக்க மாநாடாக அமையும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று இங்கு திருப்பத்தூரிலே ரெட்டித்தோப்பு என்ற பகுதியிலே கட்டாயமாக மேம்பாலம் அமைய வேண்டும் என்ற கோரிக்கை அந்த பகுதி மக்கள் அந்த பகுதியை சார்ந்த அனைவரும் ஒன்று திரண்டு வணிக சங்கத்திலே முறையிட்டு இன்றது போராட்ட தேதி அறிவிப்பதாக இருந்தது. ஆனால் உடனடியாக கேள்விப்பட்டு அந்த துறையினுடைய அதிகாரிகள் ஆட்சியிலே இருப்பவர்கள் நேரடியாக வருகை தந்து விரைவாக நிறைவேற்றி தருவோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து மாண்புமிகு துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ஏவா வேல் அவர்களை சந்தித்து முறையிட இருக்கிறோம். வெகு விரைவாக அந்த மேம்பாலம் அமையும். மேம்பாலம் அமைவதற்கு தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு அரசிடத்திலே அழுத்தம் தரும். அதை தவறும் பட்சத்திலே கடும் போராட்டத்தை எடுப்பதற்கும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு தயங்காது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று வாணியம்பாடியிலே அங்கு ரயில்வே மேம்பாலம் அமைய வேண்டும் என்று கடைகளை அடைத்து போராடி இருக்கிறார்கள். மத்திய அரசு அந்த துறையினுடைய அமைச்சரிடத்திலே வெகு விரைவில் டெல்லிக்கு சென்று நேரடியாக முறையிட இருக்கிறோம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை சந்தித்து முறையிட இருக்கிறோம். முதலமைச்சர் அவர்கள் வெளிநாடு சென்றிருக்கிறார்கள். அந்த வெளிநாடு சென்றக்கூடிய நோக்கம் அங்கு உள்ள பொருளாதாரத்தை திரட்டி நம் மாநிலத்தை வளப்படுத்த வேண்டும் என்று சென்றிருக்கிறார்கள். அதற்கும் தமிழ்நாடு வணிகத்துறை பேரவை சார்பாக வாழ்த்துதலை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.